அம்மா இசக்கிய மாலை வேண்டுகிறோம் ஐயா. ஏழு பேரும் அமர்ந்திருக்கிற போது தம்பி ஆரியப்பட்டே அண்ணுமார்களிடத்திலே சொல்கிறார்கள், ஏ அண்ணா ஏ பட்டன்மார்களே, அப்பா செய்த அரண் பூசை நான் ஆரியப்பட்டன் செய்ய போறேன். அண்ணா நம்ம தகப்பனவர் செய்த பூசை நான் தானே பட்டை செய்ய போறேன் என்றான் ஆரியை முத்துப்பட்டேன். அப்ப மூத்த அண்ணன் சொன்னான், ஏ தம்பி ஆரியப்பட்டா, நம்ம அப்பா செய்த பூசையை செய்வதற்கு இது தகுந்த இடம் கிடையாதடா. ஊருக்கு மேற்க உற்றதலும் பாபநாசம், பாபநாச படைத்துறையிலே சென்றையானா ஆற்று மணலிலே அரண் பூசை செய்து விடலாம் என்றோ. சிவன் பூசை செய்து விடலாம் என்று அண்ணனான அப்பா பட்டன் சொன்ன போதே இப்பவுமே போயிட்டு வரமனே அப்படின்னு சொல்லி ஆரியப்பட்டேன். எங்கே வருகிறாரானா பட்டையங்குடை திணல் தீ தோமாடிய வழக்க சாத்திய பக்கத்தார் வருந்து எண்டியது பூணூல் போட்டேல் போட்டு பூசை செம்பு கையில் எடுத்தா கையில் எடுத்து கையில் எடுத்து பட்டம் புகழுடனே பயணம் பயணம் சிவலிங்கம் பிடித்து வைத்தார் பிடித்து வைத்து ஆற்று மடலாதிலே மடலாதி மடலாதிலே அரலிங்கம் பிடிப்பாரா அரலிங்கம் பிடிப்பாரா பிடிப்பாரு. அம்மையா அரணாருடைய அரலிங்கத்தை ஆரியப்பட்டன் படைத்தோம். ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஐயா, ஆதிலிங்கம் சோதிலிங்கம் அரணுடைய ஆத்மாலிங்கம் சிவலிங்கம் நூறுலிங்கம் அப்படி லிங்க வகைகளை படைத்து பிடித்துக் கொண்டு அரகரா சிவசிவா அண்ணாமரை நாராவன்றோ பாபநாச படித்துறையிலே பட்டனவர் பூசை செய்ய இன்னும் விக்கிரிங்க சிங்கபுரம் அக்ராரும் தன்னதிலே ஐயா நாட்டிலே ஓ நல்ல நாடே நாவேலர்கள் ஓடோ நாடே விக்கிரிங்க சிங்க ஊரோ அக்ராரும் அந்த நாடில குட்டி ஐயருவாட்சியருவார் அங்கு மகிழ்ந்து கூடி ஐயனை கொண்டு தானும் தேவையோவா குட்டி ஐயரையா சுந்தராட்சி மலரும் மல்ல மனமும் போல மகிழ்ந்த ரட்சி செய்யுவாரிங்கபுரம் அக்ராரும் தன்னதிலே சுப்பு குட்டி ஐயரும் அவர் தேவி ஆகிய சுந்தராட்சியாடும்
அந்தனர் வேதியர் குலத்திலே பிறந்தாலும் பாலோடு பவுசோடு பொன்னோடு பொருளோடு அனைத்து செல்வ வளங்கள் எல்லாம் இருந்தோம். சுந்தராவுக்கு என்ன இல்லை தெரியுமா? பிள்ளை இல்லாத பெரும் குறை கொண்டோ நான் அடித்திட்டேனோ வந்த பின்னால் வர சொல்லிட்டேன்றி வந்த அடுத்து வர சொல்லிட்டேன் மகராஜா உங்க தேவியான சுந்தராவே உங்களை கைவிடித்த நாள் முதலாக எந்த செல்வத்தாலையும் குறைவு கிடையாதே என்றாமே என பிள்ளை இல்லைய நான் ஆண்டி அடைத்தேனா அறக்கொடுமை செய்தேனா நான் தாயில்லா பிள்ளைகளை நான் தலையிலே கொட்டிட்டேனோ நான் மாவாவம் செய்தேன் ஐயா செய்தேனப்பா நான் என்ன பாவம் செய்தேன் சாமி சுந்தராவே சாலையில ஒரு மரமா சாதிக்காக வரும் சாதிக்காக சரவணையில் தாழ்வா பெரும் குறை கொண்ட சுந்தராட்சியானவள் தாயாருடைய சொல் பிள்ளையா சொல் பிள்ளையா எனக்கும் மாதா உடைய சொல்லு என் ஊழியின் விதி பயனா உடையார் சோதனையா இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லையே சுவாமி மலடி மலடி என்று நம்ம மாநிலத்தார் பேசலாச்சு இரிசி என்னை மலடி என்று நம்ம இனச்சனங்கள் எல்லாம் பேசுறாங்கோ என் மலட்டுப்பட்ட எப்ப மாறுவது எப்போ நம் மனுஷரோட எப்போ சேர எனக்கு கவலை இல்லையா நீ பெண்ணா பிறந்ததுனால எங்கிட்ட சொல்லி கண்ணீரை வடிக்க நான் ஆணா பிறந்தவன் ஆட்டு போய் சொல்ல சொல்லக்கூடாத
நாம் போய் வெளியில சொன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? யா பாவி என்ன இப்படி ஒத்த? ஏ அவளுக்கு புள்ள இல்லனா அவள டைவீஸ் பண்ணிடே. ஆ டைவீஸ் பண்ணிட்டு அவ தங்கச்சி இருக்கல கூட்டிட்டு ஓடுல. இல்லடா பொம்பள மாதிரி அழுதுகிட்டு இருக்க. என்ன பொம்பள மாதிரி அழுதப்பா? ஏ அவளுக்கு புள்ள இல்லனா நூறு கல்யாணத்தை முடிச்சு பாருடே. அதானே அப்படினு சொல்றாங்கல்ல. அதே போல இன்னும் உனக்கு கவலையா இருக்குன்னு நினைக்க எனக்கு கவலை இல்லை நினைக்கியா? நானும் கஷ்டப்படுகிறேன். என் மனசுக்குள்ளே வச்சு நிறுத்துறண்டி அப்படின்னு ரெண்டு பேரும் பிள்ளை இல்லாத துயரம் கொண்டு காராம்பசு கன்று வாங்கி வந்து பிள்ளைக்கு பிள்ளையாக சுப்பு குட்டியை ஒரு சுந்தராட்சி விளக்குகிறார்கள். ஒரு பிள்ளைய எப்படி குளிக்க வைத்து சடை போட்டு பொட்டிட்டு அழகு பாக்குறோமோ அதே போல இந்த காராம்பசு கன்ற கண்ணும் கருத்துமா வளர்க்கிறாங்க. வளர்த்து கொண்டு வருங்காலத்திலே அம்பாசமுத்திரத்திலே அகஸ்தியருடைய ஆலயத்திலே பங்கினி மாதம் பத்து நாள் திருவிழா சத்தாகரணம் அகஸ்தியர் அதுல ஒன்பதாம் திருவிழா தேரோட்டம் அப்பந்தான் சொன்னாள் சுந்தராட்சி சாமி நமக்கோ குழந்தை கிடையாது. இந்த காராமசு கன்றை பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்க்க கொண்டோம். அம்பாசமுத்திரத்திலே ஐயா அகஸ்தியருடைய ஆலயத்திலே பத்து நாள் திருவிழா நடக்குகிறதாம். அதுல நம்ம எட்டாம் திருவிழா இரவிலே போய் அன்றிரவு அங்கு தங்கி ஒன்பதாம் திருவிழா தேரோட்டம் பார்த்து நம்ம அரமனைக்கு வருவோம் சாமி அப்படின்னா அவர் மறுத்தாரா? ஏண்டி தேரோட்டத்து அன்னைக்கு அதிகாலையிலே இடந்தரித்து நம்ம புறப்பட்டு போகண்டி, காராம்பசு கன்ற பார்க்க ஆள் கிடையாது, நீ எட்டாம் திருவிழா இரவுலயே போகணும்னு சொல்லியடி அப்படின்னு கேட்டார். இங்கிருங்க வேண்டிய அளவுக்கு அதுக்கு தீவிரத்தை அள்ளி வச்சு தண்ணி வைத்து நம்ம புறப்பட்டு போவோம். மறுநாள் தான் நம்ம தேரோட்டம் முடிஞ்ச உடனே 12 மணிக்கு வந்துருவோமே. தேர் நிலைக்கு நின்றும் நம்ம ஒரு 2-3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு அப்படியே வந்துடலாம் பத்தியலா. அதனால வாங்கிட்டா ஆட்சி சொல்லி ஐயர் தட்டாம காராம்பசு கன்றை குளிக்க வைத்து கொல்லப்புறத்திலே தொழுவிலே கன்றை கொண்டு கட்டிய அழிக்குள்ள வேண்டிய தீவனத்ததுக்கு அள்ளி வச்சு அதுக்கு முன்னால ஒரு பெரிய வட்டத்துல தண்ணியும் கொண்டு போய் வச்சுட்டு இவர் ரெண்டு பேரும் புறப்பட்டு எட்டாம் திருவிழாவுல போறாவல நம்மள மாதிரி கடைகள்ல போய் சாப்பிட மாட்டாங்க, மத்த இடங்கள்லயும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம நான் என்ன சாப்பாடு வைக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டா ஊசாம இருக்க பொருளை எடுத்துக்கொண்டி அவ எந்த சாப்பாடு எடுத்தாலும் ஊச கூடாம இருக்கிறது புளியோதரம் அந்த பொருள் கட்டி கெட்டு போயிடக்கூடாது. ஆமா அப்படின்னா இவ ஒரு புளியோதரைய போட்டா அவன் ஒரு போட்டு லெமன் சாதத்தை போட்டா அவள் நினைச்சு வேண்டிய நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆமா அவள் பொறிகடலை கருப்பட்டி இப்படி வேண்டிய சாப்பாடு தித்திக்கும் சுவை எடுத்து குளித்து தீர்த்தமாடி எட்டாம் திருவிழா இரவிலே புறப்பட்டோம். வீக்கிலிங்க சிங்கபுரம் அக்ராரத்தை விட்டு வருகிறாங்க அம்பாசமுத்திரத்திற்கு அன்றிரவு அங்கு தங்கி தங்கி சாமி மறுநாள காலையில சாமி தரிசனமே செய்வென்று செய்வோமென்று தீர்த்தமாடி மாற்று மணிக்கு தேர் வடம் பிடிக்கிறாங்க. அந்த 11 மணிக்குள்ள ரெண்டு பேரும் குளிச்சு புறப்பட்டு சாப்பிட்டு சந்தோஷமா தேர் வடத்தை தொட்டு கும்பிட ரெடியா வந்திருக்காங்க. தேர் வடம் முடிந்து சுவாமி சப்பரம் இழந்திரளமாகின்ற போது சாமி தேர் விதியோ சுத்தி வந்தும் ஐயருமா 12 மணி அளவில் நிலையத்தில் நின்ற போது தொட்டு தொட்டு வணக்கி வடத்தை தொட்டு ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க. நேத்திரவே வந்தாச்சு நம்ம கண்டப்பா குண்டி வாண்டி புறப்படி போபடினா ஐயர் ஆச்சி சொல்லுதா. இங்க பத்தாம் திருவிழா பார்த்தா செத்தாலும் செத்தாலும் நமக்கு மோச்ச உண்டியா? ஐயா அன்று செய்த பாவம் அன்றே போமா. பத்தாம் திருவிழா சத்தாகரணம்னா திருக்கல்யாணம். ஆமா
அவர் ரெண்டு பேர் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே இரவோட இரவா பெறப்படுவோம் ஐயா. இன்னைக்கு இரவிலே தங்குவோம்னா சுந்தராச்சே போச்சுடி, மோசம் போச்சுடி, என்ன செய்ய போகுதோங்கிறார். இவருக்கு அறிகுறி தெரியுதுல அப்படின்னு இவர் சொன்னார். இங்க இருங்க, நீங்க பயப்படாதுங்க சாமி. ஆமா சாமி, நம்ம கன்றுக்கு ஏதோ ஒரு குறையும் நடக்காது. நடக்காது அப்படின்னு ஒன்பதாம் திருவிழா வென்று அன்று இரவும் அங்கே தங்குகிறார்கள். பத்தாம் திருவிழா அன்று 11 மணிக்கு திருக்கல்யாண காட்சி கண்டார்கள். உங்க அரமனையில காராம்பசு கன்று அவங்க வச்ச தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தண்ணி தாவம் பொறுக்க முடியாம தும்ப அத்திரும்லா பாறை கயிறு போட்டாலே அத்திரும் அத்திரும்லா தும்ப அத்து கொல்ல போறதுக்கு பின்னால வச்சிருக்காங்கல்ல நாளி கிணறு. இந்த தண்ணி தாவத்துல வந்த கன்று கிணத்தை உத்து பாத்துருக்கு. நம்மள மாதிரி ஒரு எதிரி உள்ள இருக்கானே, இதனுடைய நிழல் அந்த தண்ணியில தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஏ நம்ம கிழக்காரும் உள்ள ஒருத்தர் இருக்கானே அப்படின்னா ஆறுக்குள்ள குளத்துக்குள்ள போச்சுன்னா அது நீஞ்சி வெளியே வரும். வரும்லா, நீச்சல் இல்ல. ஆமா, கிணத்துக்குள்ள குதிச்சா வெளியில வர முடியாது, சுத்தி சுத்தி அட்டையோ மிதந்துரும். தாவத்தோட உள்ள குதிச்சுச்சுலா வயறு மூற தண்ணி குடிச்சு செத்து கன்று அட்டையா மிதந்துடுது. இவோ பத்தாம் திருவிழா சத்தாகரணம் முடிச்சு முடித்து பிள்ளைக்கு வாங்கினது மாதிரி அதுக்கு லட்டோ அல்வா சிலேபியோ இச்சிச்ச உலகார வாங்கி வாங்கி கொண்டு ரெண்டு பேரும் அம்பை விட்டு வருகிறார்கள் விக்கிலிங்கி சிங்கபுரத்திற்கும். வந்து கதவை திறந்தார் ஐயா. இவர் திறந்தார், அம்மா போய் அரமனைக்குள்ள உட்கார்ந்தா. இவர் கன்று போய் பாப்போம்னு கொல்ல போறதுக்கு தான் போறாரு. ஆமா, முதல்ல இவர் கன்று மேலதான் காவலா வராரு. கண்ணா வந்திருக்காரு. ஆமா, ஏ தும்ப அத்திருக்கு போச்சுடி. ஏண்டி ஏ சுந்தராச்சி, சுந்தராவு மோசம் போச்சுண்டி அப்படின்னார். ஆமா, என்னங்கோ என்ன சுவாமி அப்படின்னு ஓடியாந்தா. போவோம்னார். உடனே வேலை ஆட்களை வரவழைத்து அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள காடு காவனம் எல்லாம் தேடிட்டு வாங்கப்பா. போங்க போங்க, பசுக்கடை எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம காராம்பசு நிக்கான்னு பாத்துட்டு வாங்கினாங்க. போய் தேடி பார்த்தாங்க, கன்று எங்கேயும் காங்கல. காங்கல சுவாமி, நாங்க தேடாத இடம் கிடையாது. காராம்பசு கன்றை காங்கவில்லை சுவாமி. உடனே இவருக்கு அது ஒரு துஸ்தி மாதிரிதானே போச்சுண்டி அப்படின்னு கண்ணீர் வடிச்சு பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தமே கன்றை காங்கவில்லை என்று ரெண்டு பேரும் கண்கலங்கி கண்ணீர் ததும்ப விட்டு கைகால் அலம்புவோம்னு சொல்லி கயரும் கடையாரும் வாளி எடுத்து அப்ப தெலா போட்டு தான் தண்ணி இறைப்பாங்களாம். ஆமா, இப்ப மோட்டர் வச்சிருக்கோம், அந்த வாளிய கிணத்துக்குள்ள விட்டு தண்ணி கோத விட்டாருலா. இந்த செத்து மிதக்கும் காராம்பசு கன்று மேல போய் இந்த வாளி தங்கிடுது. தண்ணி வர மாட்டேங்குது, தண்ணி கோதி மேல வர மாட்டேங்குது. என்ன இதுவரைக்கும் வாளிய போட்டோம்னா தண்ணி மெத்தி மேல வருமே, என்ன வாளியில தண்ணிய காங்கல அப்படின்னு உத்து பார்த்தார். கிணத்தை கட்டுக்கிட்டார், கண்டுகிட்டார் காராம்பசு கன்று. ஓடியாடி வந்து பாரடி நம்ம கன்றுனார் சிவகாமி. ஓட ஓடி வந்தா வந்து பார்த்தா கன்று செத்து அட்டையாமதையோ. கடவுளே, தெய்வமே, பிள்ளை இல்லை என்று பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்தோமே, எங்க காராம்பசும் ஆண்டும் அடைந்து போச்சே சுவாமி என்றோ சுந்தராட்சி கண்ணீரை வடித்து கவலை கொண்டோ. ரெண்டு பேரும் மற்ற ஆட்களை விட்டு அந்த கன்றை கிணத்தை விட்டு வெளியிலே தூக்கி தூக்கி கொண்டு நம்ம என்ன பகட பிள்ளையில வர சொல்லி தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்லிடுவோம். நம்ம வளர்த்த கன்றை யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய கொல்லுப்புறத்திலேயே அந்த கன்றை அடக்கம் செய்து பீமக்கிரி சடங்குகளை எல்லாம் முடிந்து விட்டு ஏ சுந்தராவையினின அரவணையிலே இருக்க மாட்டேன் அம்மா, காராம்பசு துவாசத்தை தீக்க காசி போறேன். ஆமா, கரும தூக்கணும்னா காசிக்கு தான் போடுமா. பாவத்தை துளைக்க பாவநாசம், பாவநாசம் ஒரே தூக்க எங்க போனோம், குற்றாலம் நம்ம ஏரியாவுக்கு வரணும். ஆமா, நல்ல குளிரே தீக்கக்கூடிய தலம் குற்றாலம். ஆமா, அதனால் நான் கருமத்தை துளைத்து வருகிறேன் என்று எங்கே புறப்படுகிறாரானா. அவன் நடவாதையாத்தான் நடந்து போயிட்டு வரணும். சாமி ஐயரான மன்னரும் வைத்து
महिमोड़
ஆடவர் உறங்கியதுக்கு அப்புறமா அப்பையை செஞ்சு வச்சுட்டு இவன் நெல்லை எடுத்து அதை குத்தி அரிசி ஆக்கி நனைய வைத்து வைத்து நம்ம உலக்க பிடிச்சு ரெட்டை கைட்டு போட்டு மாவு இடிப்பாரு. அந்த காலத்துல அப்படி இடிச்சிருக்கா மாவு, மாவை இடிச்சு சலிச்சு குளக்கடை செஞ்சிருக்கா. பட்டா இருக்கணும், இப்ப பொட்டா திரிச்சுக்கிட்டு கையில உருட்டுதே உருட்டுதே வெளியே தெரிய மாட்டேங்க. அம்மி போல, குழவி போல, குழவி போல, ஆட்டு உரல் போல, ஆட்டும் குழவி போல, ஏணி போல, மாவுலே செய்யணும் மாமியா. ஆமா, குறவன் குரத்தி போறோம், குறவன் குரத்தி போல. இப்படி எல்லாம் மாவுலே செஞ்சு குளக்கட்டையை அவித்து அம்மனை குளிக்க வைத்து கண்மலர் நெத்தி பொட்டெல்லாம் சாத்தி வைத்து வைத்து மாலை மஞ்சனை சாத்தி சாத்தி இலக்கு பிடிச்சு எண்ணெய் ஊத்தி அம்மாளுக்கு முன்னால சட்டியில பலகாரத்துக்கு மேல அவளை கையெடுத்து கும்பிட்டு அங்கன வச்சு எல்லாரும் பலகாரத்தை தின்னாளுவோ, சட்டி ஒட்டி எல்லாம் கழுவுனாளுவோ, சுந்தராச்சிய கூப்பிட்டு சொல்லாளுவோ, தேரோ மணி ரெண்டுதான் தெவிஞ்சிருக்கு, மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் உங்களால பதனமா வைக்க முடியாது. அதனால ஆடவர் இழந்திருக்கிறதற்கு முன்னாலே அருண உதைக்கு முன்னால ஆத்துல உண்ட அப்பைய கரைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவாவா புறப்பட்டு போயிட்டா. ஆச்சி பார்த்தா மணி ரெண்டு, இன்னும் விடிய தேரம் கிடக்க அப்படின்னு முந்திய போட்டா, கைய தலைக்கு வச்சா உறங்கிட்டா. சுந்தராவும் அசந்துட்டா. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு பச்சை அரிசி பலகாரம் விடிய விடிய முழிச்சிருக்கல்ல, முழிச்ச அசதி உறங்கிட்டா. ஆச்சி அயசு உறங்கிய போது வெள்ளி விடிஞ்சாச்சு, விடிய கால நேரம் ஆச்சு. சூரிய உதயமாகி மணியோ எட்டாச்சு, ஆண்கள் எல்லாம் நடமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ ஐயோ கடவுளே, ஏ தாயே அம்மைய நான் அசந்து உறங்கிட்டேனம்மா, நான் என்ன செய்ய போறேன், உன்ன ஆத்துல கொண்டு கரைக்க முடியாததாய அப்படின்னு மனசுல நினைக்கா. ஏ கடல் கரை ஒரு வத்தா சமுத்திரம், ஒரு கெங்க, ஒரு கெங்க, நம்ம வயறு ஒரு வத்தா கெங்க தானே, கெங்க தானே, இவ்வளவுதான் சாப்பிடுங்க, என்னத்தை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லுமா? கிடையாது, என்ன சாப்பிட்டுட்டேன் வேண்டாம்னு கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படின்னா இருந்து எந்திக்க போல நாலு வாயை அள்ளி போட்டுட்டு இருந்துச்சு. நம்ம வயிறு வத்தா சமுத்திரம் தானே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை அப்பையை எடுத்து கொண்டு அப்பையத்தை முழுங்கு வாழாம சுந்தையராவே மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளையோடு முழுங்கு முழுங்கிய நாளையில மாதம் குழி மரத்து அதே மாத போவாரி மறந்து முப்பது நாள் போவாரியாப்பது நாற்பது நாற்பது நாள் அம்மா நயங்கிய மயக்கையான மயக்கையான என்னைக்கு ஆட்சி அபயாத்தால தூக்கி முழுங்கினாலும் அன்னையில இருந்து ஒரே கர்ப்பம் ஆயிட்டான். அன்றையில் இருந்து முட்டு குழி மறந்தால் முப்பது நாள் கர்ப்பமான. ஐயையோ நமக்கு ஒரு வடியா வருகிறத, ஆட்சிக்கு மாசம் சென்று இருக்கும்னு அவளுக்கு தெரியல, தலை நட்டமா இருக்க முடியல, மயங்குதா தயங்குதா கஞ்சி கழிக்கு, எதை கண்டால அவளுக்கு வாமிட்டு பண்ணுது, என்னன்னு கேப்பமே அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை கூப்பிட்டு விட்டா. ஏண்டி அம்மா என் மருத்துவம், எனக்கு ஒரு விதமாக இருக்கிறதம்மா,
என்னைக்கு அவ்வையா தலை தூக்கினா முழுங்கணும்னு அன்னையில இருந்து எனக்கு வயிறு புதைச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு எதையும் சாப்பிட முடியலையம்மா. எனக்கு அடியா வருதுதாய, என் கை நாடி பிடிச்சு பார்த்து சொல்லு. நல்லா சொல்லு தாய், நல்லா சொல்லு. இப்ப போய் ஆஸ்பத்திரியில போய் டெஸ்ட் பார்ப்போம். ஆமா, இப்ப கை நாடி பிடிச்சுதான் பாப்போம். இப்ப பூரா ஸ்கேன் எடுக்கும். சுந்தராவுக்கு ஈரல் கருகுது, எறும்பு திணலா போயிருக்காரு. ஏண்டி ஏண்டி ஏன் மருத்துவமே, நான் என் புருஷனோடு இருக்கையில நான் இப்படி இருந்தேன்னு சொன்னா இவரு கவலையே இருக்காத. எனக்கு எனக்கு எவ்வளவு அருமை உண்டு, பெருமை உண்டு, எனக்கு எவ்வளவு பெருமை உண்டு மருத்துவம். அஞ்சாவது மாத்தையில எனக்கு அறிவளம் போடுவாங்களா? ஆமா, ஏழாவது மாத்தையில என்ன செய்வாங்க? சென்னை இட்லி வச்சு போடுவாங்க, இட்லி சென்னை போடும். ஒன்பது மாத்தையில நீ பொங்கு போட்டு சூழ் காப்பு சூழ் வளையல் எடுக்குவாங்களா? அதை பார்த்து ரசிப்பேன், ரசிப்பேன மருத்துவம். கணவன் இல்லாத நேரத்துல கற்பமா இருக்கிறேன் என்று சொன்னா சொன்னாலே புருஷன் காசிக்கு போயிட்டானே, இவன் கற்பமா இருக்கானது.